அன்பார்ந்த ஜேவிபி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது உலகக்கோப்பை 2019 லண்டன் மாநகரத்திலே நடக்கவிருக்கிறது. இந்த உலகக்கோப்பையிலே இந்தியா முதன்முறையாக பங்கெடுக்கக்கூடிய வார்ம் அப் மேட்ச் மே மாதம் 25 தேதி இந்திய நேரத்திற்கு பிற்பகல் 3 மணிக்கும் லண்டன் நேரத்திற்கு காலை 10:30 இந்த 2019 வார்ம் அப் மேட்ச் ஆரம்பிக்கவிருக்கிறது. இந்த உலகக்கோப்பை வார்ம் அப் போட்டியில் இந்தியாவும் நியூசிலாந்தும் மோதிக்கொள்கின்றன. நம்முடைய இந்திய அணியானது விராட் கோலி அவர்களுடைய தலைமையிலே நியூசிலாந்து அணியை எதிர்கொள்ளவிருக்கிறது. இதில் இந்திய அணி வெற்றி பெறுமா அல்லது நியூசிலாந்து அணி வெற்றி பெறுமா என்பதாக ஒரு ஜோதிட ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த ஜோதிட ஆய்விற்கு நாம் பலவிதமான ஜோதிட நுட்பங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். மைக்ரோ கஸ்பல் அஸ்ட்ராலஜி மூலமாகவும் ஜாமக்கோள் ஆருடம் மூலமாகவும் பிரசன்ன ரீதியாகவும் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறோம். இதில் அன்றைய நாளினுடைய கிரக நகர்வுகளை அடிப்படையாக கொண்டும் பலன்கள் எடுத்திருக்கிறோம். இதிலே சுக்கிரன் மேஷ ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சூரியனும் புதனும் இணைந்து ரிஷப ராசியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். செவ்வாயும் ராகுவும் இணைந்து மிதுன ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். குரு பகவான் வக்ரகதியாகி விருச்சிக ராசியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். தனுசு ராசியிலே சனி பகவான் வக்ரகதியிலும் கேது பகவானுடனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்றைய தினம் சந்திரன் மகர ராசியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வாறு அந்த நாளினுடைய கிரக நகர்வுகள் அமைந்திருக்கிறது. இதிலே போட்டியில் வெற்றி காண வேண்டுமென்றால் போட்டிக்கு காரக கிரகமாக விளங்குகின்ற விளையாட்டு போட்டிகளுக்கு காரக கிரகமாக விளங்குகின்ற செவ்வாய் வலிமையாக இருக்க வேண்டும். வலிமை என்றால் ஆட்சி பெற்றிருப்பது, உச்சம் பெற்றிருப்பது, இது போன்ற நிலைகளை குறிக்கும். அதே நேரத்திலே செவ்வாய் நீசராசிக்கு அருகில், அதாவது கடகத்தில் செவ்வாய் நீசம் பெறுகிறார். அந்த ராசிக்கு முந்தைய ராசியான மிதுன ராசியிலே செவ்வாய் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டங்களில் செவ்வாய் கிரகத்தினுடைய பலம் சற்று குறைவாக இருக்கும். அதே நேரத்திலே சாயா கிரகங்களாக விளங்குகின்ற ராகுவினுடன் இணைந்து பயணிப்பது சற்று பின்னடைவை ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்ல, சனி பகவான் வக்ரம் பெற்று 7 பார்வையாக செவ்வாயை பார்ப்பதும் பின்னடைவை ஏற்படுத்துவது. அதோடு மட்டுமல்ல, இந்த சனி பகவான் வக்ரம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் கேதுவோடும் இணைந்து இந்த சமசப்தம பார்வையை பெறுவது தடை தாமதங்கள், எதிர்பார்த்த விஷயங்களில் நாம் எதிர்பார்க்காத நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடியதொரு நிகழ்வை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, அன்றைய நாளிலே சந்திரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். மகர ராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்திலே பயணிக்கிறார்.
அந்த செவ்வாய் பகவான் ராகுவோடு இணைந்திருப்பது சரியான ஒரு இணைவை நமக்கு குறிகாட்டவில்லை. அது மட்டுமல்ல, சூரியன் புதன் இந்த இரண்டு கிரகங்களுமே சந்திரனுடன் இணைவு பெறுவதால் சந்திரனுடைய தாக்கத்திற்கு உள்ளாகிறது. இந்த சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பதும் செவ்வாய் ராகுவினுடைய பிடியில் இருப்பதும் சந்திரனுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் அவருக்கு 12வது ராசியான தனுசு ராசியிலே வக்ரகதியிலே கேதுவோடு இணைவு பெற்றிருப்பதும் நம்முடைய இந்திய அணிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்துகிறது. நம்முடைய வீரர்கள் வெகு சிறப்பாக நிதானமாக நன்றாக விளையாடிய போதும் இந்த கிரக அமைவுகளானது அவர்களுக்கு சில தடைகளையும் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய வெற்றிகளை தாமதப்படுத்துவதாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய போட்டியிலே எவ்வளவு நன்றாக நம்முடைய வீரர்கள் விளையாண்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது சற்று குறைவாக இருக்கிறது எனலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த விளையாட்டு போட்டியிலே நம்முடைய இந்திய அணியானது வெற்றியை தவறவிட்டாலும் இது ஒரு வார்ம் அப் போட்டியாக இருக்கிறதுனாலே இது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு எந்த ஒரு பெருத்த மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. எனவே நம்முடைய வீரர்கள் பொறுமையாக நிதானமாக ஆடி வெற்றி பெற இறைவனை பிரார்த்திப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.